அன்பிற்குரிய அருள்வாக்கு நேயர்கள் வானொலி நேயர் பெருமக்களை, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்தி இந்த நாளுக்குரிய இறைவாரத்தை கேட்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பொது காலத்தினுடைய 31வது வாரம் வியாழக்கிழமை. இந்த நாட்களிலே பவுலடிகளார் பிலிப்பிய மக்களுக்கு எழுதிய அந்த மடலிலிருந்து வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம். எனக்கு ஆதாயமான அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 3-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன், திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன், திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல, அவர்களோடு சேர்ந்து நாமும் சொல்லி இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 105. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரே தேடுவோரின் மகிழ்வதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். மகிழ்வதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபை, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 15வது பிரிவிலே முதல் 10 வார்த்தைகள். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கின்ற 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால்
அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்திலே விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய தோள்மேல் போட்டுக்கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடமிருந்த 10 திராக்மார்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவரே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கின்றேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வாசிக்க கேட்ட வாசகத்தினுடைய அடிப்படையில் இந்த நாளுக்குரிய சிந்தனையை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தமாக்குவோம். ஆண்டவருடைய மேலான ஆவியானவர்தாமே நம்முடைய உள்ளத்திலே தங்கியிருந்து நம்முடைய உள் ஒளியை ஏற்றி நம் வாழ்வுக்கான நல்ல பாதையை நாம் சிந்தித்து கொள்ள நமக்கு துணை செய்வாராக. இந்த நாளிலே நாம் பவுலடிகளாருடைய நல்ல அற்புதமான கூற்றை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். தன்னை குறித்து பெருமையாக அவர் பேசுகின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கின்றோம். நான் இஸ்ராயேல் இனத்தவன், பெஞ்சமின் குலத்தினவன், எபிரேயர் குலத்திலே பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே நான் பரிசேயன் என்று அவர் தன்னை குறித்து ஒரு நீண்ட பட்டியலை போட்டு தான் பெருமைக்குரியவன் என்பதை சொல்லி பார்க்கின்றார். அப்படி சொல்லி பார்க்கின்ற அவர் அடுத்ததாக தன்னுடைய கூற்றை தெளிவாய் கூறுகின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அவர் பொருட்டு நான் எல்லாவற்றையுமே குப்பையாக கருதுகின்றேன். ஒப்பற்ற என்னுடைய செல்வம் கிறிஸ்து இயேசுவே என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். எல்லா பெருமைகளையும் உலகத்தார் கொடுக்கின்ற பெருமைகள் அல்லது உலகத்திலே நாம் பெருமையாய் கருதுகின்ற எல்லாமே கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள, கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள, ஒப்பற்ற செல்வமாகிய அந்த கிறிஸ்துவை நான் என் வாழ்விலே நான் தேடிக்கொள்ள மற்ற பிற எல்லாவற்றையுமே குப்பையாக கருதுகிறேன் என்று தூர எரிந்து விடுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். இதைத்தான் இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியினுடைய விசேஷமான பகுதியாக சொல்லப்படுகின்ற லூக்கா நற்செய்தியினுடைய 15 அத்தியாயத்திலே முதல் அந்த 2 உவமைகளிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். எல்லா ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து அதை தன் தோள் மீது சுமந்து வருகின்றார். அந்த ஒரு காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து அதிலே ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து சுற்றியிருக்கின்ற மற்ற பிற உறவுகளையும் அழைத்து வந்து விருந்து கொண்டாடுகின்றார் என்று கூறுகின்ற ஓமையை பார்க்கின்றோம். ஒப்பற்ற செல்வத்தை யார் தன் வாழ்விலே கண்டுகொண்டார்களோ அவர்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். அவர்கள் அகமகிழ்ந்து கழிகூர்ந்து அக்களிப்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது. அத்தகைய மனநிலையை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கின்றோமா? அத்தகைய ஒப்பற்ற செல்வத்தை நாம் நம்முடைய வாழ்விலே கண்டுகொண்டோமா? அந்த ஒப்பற்ற செல்வத்திற்காக இந்த உலகத்தினுடைய மற்ற பிற எல்லாவற்றையுமே தூர எறிந்து விடுகின்ற ஒரு மன பலத்தை வாழ்விலே நாம் பெற்றிருக்கின்றோமா என்கின்ற இந்த வினாவோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம். எம்மோடு இணைந்திருந்து தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க
உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆமென்.